watching the channel English with me, Swathi. Today we are going to talk about sleeping expressions in English through Tamil language. Amma, தூக்கம் தொடர்பான வாக்கியங்களை பற்றிதான் இந்த நாளில் நாம நிறைய phrases பார்க்க போறோம். God கொடுத்த பெரிய gift என்னன்னு தெரியுமா? எங்க மம்மி சொல்லிருக்காங்க, balanced sleep is always good for health. ரொம்ப நேரம் தூங்கினாலும் problem, தூங்கவே இல்லைனாலும் problem. So we all should have a balanced sleep in our life. Okay, without delay, let's move on to the topic. Hey, did you notice? Na inda baby ku mees aranjirke. Adu kuda theriyama nalla thungudhu. Okay. Nam ipa class ku polama. Out like a light. Out like a light. பெட்ல வந்து படுத்த உடனே டக்குனு தூங்கிடுவாங்க. லேட் பண்ண மாட்டாங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துடும். சீக்கிரம் தூங்குவாங்க. மார்னிங் சீக்கிரம் எழுந்துருவாங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. There is no trouble sleeping. அதுக்கு தான் out like a light அப்படினு சொல்வாங்க. See, this uncle is out like a light. படுத்த உடனே எவ்வளோ ஆழமா நிம்மதியா பீஸ்ஃபுல்லா தூங்குறாங்க பாருங்களே. He is enjoying the sleep. Second one, a deep sleeper. A deep sleeper. This uncle is a deep sleeper. எப்படி சொல்றேன்னு தெரியுமா? நல்ல ஒரு ஆழமான ஒரு தூக்கத்தை தூங்குறாங்க. இப்போ இவங்களை எழுப்பினா கூட இவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. மார்னிங் தான் எழுந்திருப்பாங்க. அப்படி நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குறவங்கள என்ன சொல்லுவோம் தெரியுமா? A deep sleeper. இந்த ரெண்டு சென்டென்ஸும் on a kind of good sleep. நாம இப்படிப்பட்ட ஸ்லீப் தான் பண்ணணும். Third one, sleep like a baby. இங்க பாருங்களே, இந்த பேபி எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குது இல்லையா? There is no stress, there is no worries, there is no commitments. இப்படி எந்த worries-உம் இல்லாம நிம்மதியா பேபி மாதிரி தூங்குறவங்க தான் சொல்லுவோம் sleep like a baby. என்னோட பிரதர் இப்படி தான் தூங்குவாங்க. My brother sleeps like a baby. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் தான் ஸ்லீப் லைக் எ பேபி. இந்த கைண்டும் குட் ஸ்லீப் தான். ஃபோர்த் ஒன், ஸ்லீப் லைக் எ லாக். ஸ்லீப் லைக் எ லாக். லாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு எங்கள் ஸ்வாதி மிஸ் சொல்லி தந்திருக்காங்க. லாக் அப்படின்னா மரத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மர கட்டையை தான் லாகுன்னு சொல்லுவோம். ஒரு லாக் எப்படி இருக்கும்? ஆடாது, அசையாது, திரும்பாது, அதே பொசிஷன்ல இருக்கும். லாக் மாதிரி ஒரே பொசிஷன்ல படுத்து தூங்குறவங்கள தான் ஸ்லீப் லைக் எ லாக். ஆமா, லாக் அப்படிதான் தூங்குவான். கெஸ் பண்ணீங்களா? நான் தான் அது. I sleep like a log. அங்க ஒரு perfect sleeping இருக்கும். Great night sleep-னு சொல்லலாம். அங்க there is no trouble sleeping. It is also a kind of good sleep. Fifth one, a light sleeper. A light sleeper. இந்த அங்கிள் பாருங்களே, ஒரு சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு எழுந்து உட்காந்து அப்படி பார்க்குறாங்க. இந்த அங்கிள் மாதிரி லேசான தூக்கமுடைய நபரை தான் எலைட் ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எழுந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களோட தூக்கம் போயிடும். அவங்க ஒரு ஆஃப் கான்ஷியஸ் மைண்டில் தான் தூங்குவாங்க. எப்பயுமே அவங்களோட மைண்ட் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கும். இது ஒரு பேட் ஸ்லீப் தெரியுமா? இப்படி தூங்கினா நம்மளால் மார்னிங் அண்ட் டே ஃபுல்லாக ஆக்டிவாகவே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், டாஸ் அண்ட் டர்ன். டாஸ் அண்ட் டர்ன். இங்கே பாருங்களேன், இந்த பாய் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க? தூங்கவே இல்லை, திரும்பி 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 பரண்டு பரண்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்படி தூங்குறவங்கள தான் டாஸ் அண்ட் டர்ன்னு சொல்லுவோம். திஸ் பாய் இஸ் டாஸிங் அண்ட் டர்னிங். அவங்க எப்பயுமே ஒரு மூமெண்ட்டில் இருப்பாங்க. இது ஒரு பேட் ஸ்லீப். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, ஒடியாக இருக்கவங்க இப்படி தான் தூங்குவாங்க. அன்கம்ஃபர்டபுளாக, அன்ஈஸியாக, ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க இப்படி தான் தூங்குவாங்க. இப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் ரிலாக்ஸ்டாக குட் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ சிக்ஸ்த் ஒன் டாஸிங் அண்ட் டர்னிங். செவன்த் ஒன், டென்ஸ் ஸ்லீப் யுவர் விங். டென்ஸ் ஸ்லீப் யுவர் விங். இந்த அங்கிள் பாருங்களேன், சுத்தமாக தூங்கவே இல்லை, எப்போ மார்னிங் ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கூட கண்ணை மூடி தூங்காதவங்கள சொல்லுவோம் ஹீ டிட் ஸ்லீப் யுவர் விங். கண்ணை சிமிட்டவே இல்லை, ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடவே இல்லை. ஆஃபீஸ் பீப்புளை பார்த்து நம்ம கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நைட் ஃபுல்லாக நான் ஒர்க்கில் இருந்தேன், நைட் ஃபுல்லாக எனக்கு சிஸ்டமில் வேலை இருந்தது, ஐ டிட் ஸ்லீப் யுவர் விங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேட் ஸ்லீப். Night sleep is so important. Hit the hay or hit the sack. Hay அப்படினா வைக்கோல், sack அப்படினா சாக்கு. சாக்கு பை இருக்குல்ல, அதான். ஓல்ட் ஏஜ் டேஸ்ல நிறைய பேர் ஹேல தான் தூங்குவாங்களாம், சாக்ல தான் படுத்து தூங்குவாங்களாம். எங்களோட கிராணி சொல்லி கொடுத்துருக்காங்க. See, this Mickey has gone to hit the hay. இந்த மிக்கி தூங்க போயிடுச்சு அப்படி சொல்றதுதான் hit the hay. எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? I am going to hit the hay. I am going to hit the sack. I am going to sleep ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா எப்படி சொல்லிக்கலாம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to subscribe, share, like, comment and follow and turn on the bell icon. See you. Ta-ta, bye-bye.